இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை லைட் இதில் பார்த்தீங்கன்னா 3.25 வோல்ட் இருக்குது. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இங்கே 3 டியூப் மட்டும் வச்சுருக்கேன். ஒவ்வொரு டியூப்லையும் பார்த்தீங்கன்னா 1250 மில்லி வோல்ட் வருது. 3 தான் வச்சுருக்கேங்க. இந்த 3க்கு இந்த பார்த்தீங்கன்னா 3600 3700, அதாவது 3600 மில்லி வோல்ட்டு உற்பத்தி ஆகுது. இது இந்த ப்ளூ லைட் எடுத்து பாருங்கள், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓவனுக்கு 500 மில்லி வோல்ட் உற்பத்தி பண்ணுற மாதிரி 7 வச்சுருக்கேன். அது இப்போ பார்த்தீங்கன்னா 7 × 5 = 35, 3.5 வோல்ட். இந்த வெள்ளை லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு 1250 மில்லி வோல்ட் வர மாதிரி பண்ணியிருக்கேன். அப்போ இந்த உள்ளே இருக்கிற கலவை இருக்கு இல்லையா, வேதிப்பொருள் கலக்கும் பொழுது ஒரு செல்லுக்கு ஒரு கண்ணுக்கு 500 மில்லி வோல்ட்டு, இன்னொரு மாதிரி வேதிப்பொருள் கலக்கும் பொழுது 1300 மில்லி வோல்ட்டு 400 வருது. அதிகபட்சமாக 1450 மில்லி வோல்ட், அதாவது 1.45, கிட்டத்தட்ட 1.5 கிட்டே வருது. கூட குறைச்சலாக பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 வோல்ட் எடுக்க முடியுது. குறைஞ்சபட்சம் 500 மில்லி வோல்ட் 1/2 வோல்ட்டிலிருந்து நம்ம வந்து 1.5 வோல்ட் வரைக்கும் எடுக்க முடியும். ஆனால் அதிகபட்சமாக சூரியன்லேருந்து வரக்கூடிய தகடு வந்து பார்த்தீங்கன்னா 0.5 வோல்ட்டு அல்லது 0.6 வோல்ட்டு தான் வருது. மற்றபடி நான் வோல்ட்டை கூட்ட முடியாது. ஆனால் இதில் எப்படி வேணாலும் வோல்ட்டை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். அதனால் இதில் ஒரு செமிகண்டக்டர் வழியாக கொடுத்தோம்னா நம்ம எலக்ட்ரான் ஃப்ளோ, அது இது ஃப்ளோ கிடையாது இதில். ஆனால் 3.25 வோல்ட் இருக்குது. அந்த எலக்ட்ரான் ட்ரிஃப்ட்டு கரண்ட் இல்லை, டிஃப்யூஷன் கரண்ட்டு சொல்லக்கூடியது. அந்த மாதிரி சர்க்கிள் பரவல், அந்த சர்க்கிள் கரண்ட்டு பரவல் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை நம்ம சரி பண்ணாமல் ஒரு வேளை இதனால் நம்ம பயன்படுத்த முடியும். நன்றி, வணக்கம். இந்த முறையை நாம் சிந்திக்கணும். ஆக நாம் இந்த இதை வந்து ஒரு செமிகண்டக்டர் வழியாக கொடுத்தோம்னா நிச்சயமாக இந்த மின்னோட்டம் அதிகமாகும். அந்த செமிகண்டக்டர் வேலையாக அதுதான். நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு இருக்குது. நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் அயன்ஸ் இருக்கும், பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னா போரான் அயன்ஸ் இருக்கும். இப்போ நெகட்டிவ் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரானை அதிகமாக உற்பத்தி பண்ணி இந்த பாசிட்டிவில் இருக்கிற இந்த துளை துகள்னு சொல்லுவாங்க, அதில் நிரப்ப பார்க்குது. அப்போ நெகட்டிவ் தான் வந்து பாசிட்டிவ், இப்போ நெகட்டிவும் பாசிட்டிவும் இருக்கிறனால அங்கே மின்னோட்டம் அதிகமாக இருக்கனால லைட் எரியுது. அந்த மாதிரி நம்ம முயற்சி பண்ணோம்னா இது வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி.